விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அரசியல் கலக்கக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் பயன்பாட்டிற்காக வட்ட பேருந்து சேவையை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும், சென்னை, மதுரை, கோவைக்கு அடுத்தபடியாக திருச்சி பெரிய நகரமாக இருப்பதால் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி கோட்டம் அமைக்க போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருப்பதாகவும், இதில் அரசியல் கலக்கக்கூடாது என்றும் கூறினார். இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து திருமான வந்து ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஏன்னா ஏற்கனவே நம்முடைய துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொன்ன மாதிரி தான், மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சார் நல்ல விஷயம் தானே அவருமே சொல்கிறது, ஒன்றும் தப்பு கிடையாது இதில். ஸோ அதை எடுத்து சொல்கின்ற விதத்தில் தான் இது நடக்குது. தவிர இதில் தயவுசெய்து யாரும் அரசியல் கலக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க, அதே நடக்கும். ஏன்னா இன்னைக்கு சென்னைக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நகரமாக, ஏன் இன்றைக்கி அதான் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து நீங்கள் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, பல்வேறு துறை சார்ந்திருக்கின்ற வளர்ச்சி பாதைகள் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம முழுமையாக நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோட்டம் தேவைதான், இருந்தாலும் நிர்வாக ரீதியாக அதில் என்னென்ன சிக்கல் இருக்குது என்பது அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சரிடம் நானும் நம்முடைய மாஸ் மினிஸ்டரும் எடுத்து சொல்லி இதற்காக ஒரு தனி கோட்டத்தை நான் கண்டிப்பாக